ராஜபாளையத்தில் தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் ஜான் பாண்டியனை ஆதரித்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ரோட்ஷோ பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தேசத்திற்காக பணி செய்ய மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பாடுபட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் தனது குடும்பத்திற்காக இந்தியா கூட்டணி பாடுபடுகிறது. உலக நாடுகள் இந்தியாவின் செயல்பாடுகளை உன்னிப்பாக கவனிக்கின்றன. மோடி தலைமையிலான இந்திய நாடு என்ன நினைக்கிறதோ அதை பொறுத்துதான் உலக நாடுகளின் செயல்பாடு இருக்கிறது. இதுதான் காங்கிரஸ் அரசுக்கும் மோடி அரசுக்கும் உள்ள வித்தியாசம். 11வது இடத்தில் இருந்த இந்திய பொருளாதாரத்தை மோடி 5வது இடத்திற்கு முன்னேற்றியுள்ளார். 2024 பட்ஜெட் ஆட்சியில் 3வது இடத்திற்கு நமது பொருளாதாரம் முன்னேறும் என்பதில் தனக்கு எவ்வித ஐயப்பாடும் இல்லை. மோடி பிரதமராவதற்கு முன்பு அந்நிய தேசங்கள் நம்மை சீண்டி பார்த்ததாகவும் தற்போது அந்த நிலை மாறியிருப்பதாகவும் 3வது முறையும் மோடி தலைமையிலான ஆட்சி அமையும் என்றும் பேசினார். தொடர்ந்து சங்கரங்கோவில் ரோடு வழியாக காந்தி சிலை, பஞ்சு மார்க்கெட், பழைய பேருந்து நிலையம் வரை சாலையின் இருமருங்கிலும் கூடியிருந்தோரிடம் ராஜ்நாத் சிங் வாக்கு சேகரித்தார்.